हाय फ्रेंड्स, இது சின்ன குஞ்சி சமையல் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெண்டைக்காய் ஃப்ரை, அதாவது வெண்டைக்காய் வறுவல். இந்த வெண்டைக்காய் வறுவல் எல்லா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யறதுன்னு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம், வாங்க. அதுக்கு முன்னாடி, கொரோனா இப்ப ரொம்ப அபாயகரமான நிலையில இருக்கு. ஸோ எல்லாருமே மாஸ்க் போடுங்க, வீட்லயே தனித்திருங்கள். ஏதாவது தேவைன்னா வெளியே போகும்போது சானிடைசர் மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் விழிப்போடு இருங்க, கொரோனாவை எதிர்கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெண்டைக்காய் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருள், வெண்டைக்காய் வறுவல் அதுக்கு வந்து தேவையான பொருட்களை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும். இப்படி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது குழந்தைகள் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்ன பார்க்க வித்தியாசமாக இருக்குது இந்த ஃப்ரை அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ண நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் இம்பார்ட்டண்ட்டு இந்த வெண்டைக்காய்க்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. இது வந்து நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் கலந்து. நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும். அது ஃபீல், அது வந்து ஃபீலிங் குட் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு தோணும். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு தேவையான அளவு, அப்புறம் ஆயில், இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கணும். அதில் வந்து நல்லா ஆயிலை வந்து ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து கடுகை போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கடுகு வெடித்தோடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த மசால் ஸ்பைசி பவுடரு, அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். வெண்டைக்காய் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. வெண்டைக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து இந்த சவ் சவுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். சில பேர்த்துக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரை, நல்லா ஃப்ரைடானா பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா ஃப்ரை பண்ணால் பிடிக்கும். சில பேர்த்துக்கு அந்த நான் சொன்னேன்ல சவ் சவுன்னு பிடிக்கிறவங்க இப்போயே இது இந்த நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் ஆட் பண்ணி முடிச்சுக்கலாம். பட் நான் வந்து க்ரன்ச்சியாக தேவைனால இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து இந்த நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணணும். நாட்டு சர்க்கரை வந்து அந்த ஸ்பைசி அப்புறம் ஸ்வீட் இந்த ரெண்டையும் கலந்து ஒரு விதமான டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எப்பயுமே நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவோம். இது நல்லா இன்னும் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனோடனே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணால் இது வெண்டைக்காய் வந்து அழகாக இருக்குன்னு. பார்த்தீங்களா, நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து பார்க்குற இடமெல்லாம் அப்படியே டைமண்ட் ஷேப்பில் தெரியுதா? இதுதான் நான் வந்து சொன்னது. இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் என்ன சொல்ல, மாடலாகவும் இருக்கும், எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடணும்னு தோணும். சின்ன பையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ வெண்டைக்காவா வேண்டாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது இது என்ன டைமண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சாப்பிட தோணும். பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ 1/2 கிலோ வாங்கினது நல்லா சுண்டிடுச்சு. இது இன்னும் க்ரன்ச்சி ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா நல்லா க்ரன்ச்சியாக நம்மளுக்கு கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். பார்த்தீங்களா, நல்லா க்ரன்ச்சியாக இப்போ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். சுவையான க்ரன்ச்சியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும்.
எல்லாரும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சின்ன குஞ்சு ஃபேமிலி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.